பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். நம்ம வரிசையாக படிக்கிறது போலவே இன்றைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:20 ஒரு பகுதி நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தையும் வாசிக்கிறேன் நான். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்கிறாரு, சில காரியங்கள் நடக்கலைன்னா அதுக்கு நம்முடைய அவிசுவாசம் ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறார். சில நேரங்களில் நம்முடைய மனதில் நாம் விசுவாசத்தை விட்டு விடுகிறோம், விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாம் விசுவாசமாக இருக்கணும். அதுக்கு பைபிள் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குது, இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமாக சொல்லலை, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன விசுவாசம், ஒரு சாதாரண சிறிய விசுவாசமானது எவ்வளவு பெரிய கிரியைகளை செய்கிறது என்று பாருங்கள். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். ஆண்டவருக்கு நன்றி. கடுகு விதையளவில் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் கூட, விசுவாசம் சின்னதாக இருந்தாலும் அந்த விசுவாசம் மலையையே பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல, அல்லது இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் விசுவாசிகளாக இருக்கும்போது, தேவனை விசுவாசிக்கும் போது, பரலோகத்தின் தேவன் பேரில் நாம் விசுவாசம் வைக்கும்போது பைபிள் சொல்லுகிறது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை கேட்கிற அன்புக்குரியவர்களே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அல்லேலூயா. அப்படியானால் என்ன, தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, உங்களால் எல்லாம் முடியும், உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாம் செய்வீங்க, உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. பிரியமானவர்களே, நம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இருக்காது என்று வேதாமம் திட்டவட்டமாய் சொல்லுகிறபடியினால் ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வேதாமம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இருக்காது. அப்போ நம்ம என்ன விசுவாசிக்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னால் இதை செய்ய முடியும், என்னால் அதை செய்ய முடியும், என்னால் ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும், என்னால் விடுதலை பெற முடியும், என்னால் அநேகரை விடுதலையாக்க முடியும், அநேகருடைய சுகத்திற்கு நான் ஒரு காரணமாக இருக்க முடியும், என்னால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நான் அதற்கு ஒரு காரணமாக கருவியாக இருக்க முடியும், என்னால் இது முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேணும். அதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது, என்னால் இது முடியும். ஆமன் பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதை குறித்து சிந்தியுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாவே சொல்கிறார், உங்களால் எல்லாம் முடியும். இயேசு நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதால் கோலியாத்தை வீழ்த்த முடியும், மோசையால் செங்கடலை பிளக்க முடியும், யோசுவாவால் யோர்தான பழக்க முடியும், எரிகோவை கீழே மதில கீழே தள்ள முடியும்.
எலியாவால் அக்கினியை கொண்டு வர முடியும், மழையை நிறுத்த முடியும்னா எங்களாலேயும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நாங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே எங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்துங்க. இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.